மாயாண்டி மாசுடலை உன்னை மனதார வணங்கினேனே. ஒரு ஓட்டரி சாதத்தையும் ஒரே கபாலமா வாயில போட்டியே, விரித்திருந்த இலைய கூட காணல. அப்பா இப்படவா வலிக்கு வாயில போட்டியும். வாயில போட்டியே மகனே, மகனே மாயாண்டி சுடலை அப்பா. இப்படியா மனிதன் மனதும் சாப்பிட்ட மாதிரி சாப்பிட்டு சாப்பிட கூடாதே. மண்டலமான உலகத்திலே மனிதர்கள் உன்னை தெய்வம் என்று வணங்குவாங்களா மதிப்பாங்களா? மதிக்க மாட்டாங்க. என்னடா அர்த்தம்? என்ன என்றார் ஈசனான கடவுள்? கடவுள் வாயாண்டி சுடலை சொன்னாரப்பா. என்னப்பா? எனக்கு தானப்பா படம் போட்டீங்க. அதான் நான் சாப்பிட்டேன். உனக்கு தான் போட்டேன். சரி, எனக்கு தானே போட்டீங்க. அதான் நான் சாப்பிட்டேன். சாப்பிட்டேன் மகனே. ஐயா, மனிதனுக்கும் தெய்வத்துக்கும் வித்தியாசம் வேண்டாமா? வித்தியாசம் வேண்டுமப்பா. வேணுமப்பா. பூலோகத்திலே நீ இப்படி போயிருக்கும் காலத்திலே ஆமா, பூலோக மக்கள் இப்ப அவங்க கோயில் ஏட்டி கூட நடப்பாங்க. நடத்துவாங்க. சாம கூட நடக்கும் போது இப்ப நான் போட்டேனே இதே மாதிரி அவங்க படம் போடுவாங்க. போடுவாங்க. அப்படி படப்பு போட்டா ஆகாயத்தில் இருந்து ஆவியை மட்டும் தான் ஏற்றுக்கொள்ள வேண்டும். சக்கைகள் போடணும். அப்பதான் உலகத்திலே உன்னை உண்மையான தெய்வம், உறுதியுள்ள தெய்வம், கண்கண்ட தெய்வம் என்று சகலரும் உன்னை கையெடுத்து வணங்குவார். வணங்குவார். இப்படி மனதும் என்ன மாதிரி என்னன்னா உன்னை யாரும் மதிக்க மாட்டாங்க. யாரும் மதிக்க மாட்டாங்க. மாட்டாங்க சொல்ற அப்பா. அப்பா இப்ப சொல்லிட்டீங்கல்ல. ஆமா, இதற்கு முன்னாலே எனக்கு இத பத்தி எதுவுமே தெரியாது. ஒண்ணும் தெரியாது அப்பா. இப்ப சொல்லிட்டீங்கல்ல, இனிமேல் அப்படியே நடந்து கொள்கிறேன் தந்தையே. ஆண்டவனாய பகவானாய தந்தையே. தந்தையே ஊட்டுக்களம் ஊட்டுக்களம் என்று உயர்வா சொன்னீங்களே. ஆமா, உங்கமான மாயாண்டி சொல்லி இதான் ஊட்டுக்கிழமா? இல்லையடா மகனே, மாயாண்டி சொல்ல உனக்கு இப்போதே ஊட்டுக்கிழம் தருகிறேன் என்று இறைவனான கடவுள். ஆமா, ஏம சாம வேலை எல்லா குலுங்காச்சாமும் செஞ்சுடலை மாயாண்டி பீடத்துக்கு முன்னால இறைவனான சிவபெருமான் மாயாண்டி சுடலைக்கு ஊட்டுக்கிழம் கொடுக்கிறார். சுடலையின் பீடத்துக்கு எதிராக ஏழு அடுக்கு பரணு போட்டு அந்த ஏழு அடுக்கு பரநிலையும் அடங்காத சுடலை மாயாண்டிக்கு ஆண்டவங்கடவுள் ஊட்டுக்கிழம் கொடுக்கிறார். அதுல என்ன என்ன பலிய கொடுத்தார் தெரியுமா? முதலாவது பரணு உள்ள முண்டனாய சுடலைக்கு கண்ணம் பலி கொடுக்கார். பாருங்க என்ன பலிய கொடுத்தார். முதலாவது பரண்ல ஏ அர்த்தசாமம் போல ஆத்தங்கிற சுடலைக்கு ஏ ஆடுகோழி ஆடுகோழி ஒரு பரணா ஒரு பரணா ஆமா.
மாயாண்டி சொல்லல அந்த பொல்லாத சுடலை மாறனுக்கு பொன்னு வெள்ளிகை
அறிவுரைக்கவா? இல்லை இல்லை, நீ அஞ்ச வேண்டாம். என்ன அடங்காத அச்சங்களை சுழலை மாடனுக்கு? சரி, இந்த அர்த்தசாமம் போலே நரபலிக்கு பதிலாக பதிலாக கனியான் உன் கைவெட்டி காரிரத்தம் வழி கொடுப்பாய் என்றார். என்ன அந்த பிரகாரம்? அந்த பிரகாரம் ஆண்டவன் ஆணைப்படி கனியார் வந்து வந்து அடங்காத சுழலை மாடனுக்கு ஊட்டுக்கணம் நடைபெறுகிற போது போதே நரபலிக்கு பதிலாக கனியான் கைவெட்டி காரிரத்தம் பலி கொடுக்கிறான். பலி கொடுக்கிறான் கைவெட்டி திரளை ஆகாயத்திலே நீங்க எரியா ஆண்டவனாகிய அர்த்தங்களை செஞ்சுடலை ஆமா அந்தரத்தில் நின்று நின்று கொண்டு கைவெட்டி திரளை வாங்கி விட்டார். வாங்கி விட்டார் கனியான் கைவெட்டோடு கொடுக்கலாம் கைலாசத்திலே மாயாண்டி சுழலைக்கு ஊட்டுக்கணம் நிறைவாச்சு. அப்பதான் பகவான் சொன்னார், மகனே ஊட்டலாம் போதுமா? உன் வயிறு அடைஞ்சிட்டா? அடைஞ்சுதா? இப்ப நீ பூரோகம் போறியா? போகிறேன் தந்தையே. என்ன மகனே, சும்மா பூரோகத்திலே சென்று எங்கு பொல்லாதம் ஆயாண்டி சுழலை? ஆமா, பூரோக திருநாட்டிலே நீ போயிருக்குனாள். பையகத்து மக்கள் எல்லாம் உன்னை வழிபடுவார்கள். வழிபடுவார் உன்னை நம்பி வழிபடுகின்ற மக்களுக்கெல்லாம் நீ வாழ்வாங்கு வாழ்வதற்கு வரம் கொடுக்கணும். அப்பா, வரங்கள் பெற நீ அருள வேண்டும். அருள வேண்டாம். அதற்கு அர்த்தங்களை மாயாண்டி சுழலை உனக்கு அறிய பெரிய வரங்களை நாம் தருகிறோம். தருகிறோம் அத்தனை வாங்கிக் கொண்டு அடங்காத மாயாண்டி சுழலை நீ அவனி பூரோகம் செல்வாயப்பா. மகனே மாயாண்டி சுழலை ஆமா நீ பூரோகத்தையே போயிருக்கும் நாளில் அல்லாத மாயாண்டி சுழலை வழிபடக்கூடிய மக்கள் எல்லாம்
பெற்று தந்தே சமயம் தப்பி வாரவியாரே சமயம் தப்பி வாரவியாரே மாயாண்டி ஏக போக பட்டணம்
பரிசு தர வேணும் என்று கலக்குடி அருள்மிகு ஆத்தங்களை சுடலை மாட சுவாமி
அரபு நாட்டு சரே மக்களாகிய மந்திரவாதிகள் எப்பை மாறலை. ஆமா, நான் பொன்னு வெள்ளி கையிலை விட்டு பூலோகம் வந்துள்ளேன். வந்திருக்க ஆதி கையிலே அரணார் பார்வதிக்கு அழகு திருமகனாக ஆதிகையிலே அவதரித்தவன் அடங்காத மாயாண்டி சுழலை. பொன்னு வெள்ளி கையிலே விட்டு பூலோகம் வந்தேன். பூலோகத்திலே முதல் போலாக மக்கம்பள்ளியை கண்டேன். மாயாண்டி சுழலையாகிய நான் மக்கம்பள்ளியிலே நிலைய வாங்க வேண்டும், கூட்டுக்கிளம்பர வேண்டும் என்று உள்ளத்தில் நினைத்தேன். ஆமா, நான் நேர்மையா கேட்டா நீ தரமாட்டாய் என்பது எனக்கு நல்லா தெரியும். அதனாலே இந்த ஆற்றங்கரை அடங்காத மாயாண்டி சுழலை அரபு நாட்டிலே பல அட்டுழியம் செய்துவிட்டேன். ஐயா, என்னுடைய அட்டுழியத்தை நிறுத்தணுமானா? என்ன செய்யணும் தெரியுமா? என்னுடைய ஆபத்திலிருந்து நீங்க தப்பிக்கணுமானா? ஆனால் இந்த மக்கம்பள்ளி வாசல்ல ஒடிக்கம்பத்து ஓரத்துல என்ன ஒடிக்கம்பத்தின் ஓரத்திலே கொடிமாடன் சுழலை வாசலீரா.